ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு யூஎஸ்ல நம்ம ஊர் கடைக்கு தான் போகிறோம். இந்தியன் சூப்பர் மார்க்கெட் தான். வாங்க ஷாப்பிங் பண்ணிட்டு நம்ம ஊர் பொருளெல்லாம் இங்கே என்ன விலைக்கு விற்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வந்திருக்கிறது பெல்வியூ வாஷிங்டன்ல இருக்கிற இந்தியன் ஸ்டோருக்கு. இங்கே நம்ம ஊர் மக்கள் அதிகமாக இருக்கிறதுனால இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ், அதுக்கப்புறம் கிராசரிஸ், நம்ம எத்தனிக் வேர் அந்த மாதிரி எல்லாமே இங்கே கிடைக்கும். நம்ம ஊர்லலாம் வீட்டு பக்கத்துலேயே கடை இருக்கும், ஏதாவது வேணும்னா டக்குன்னு போய் வாங்கிட்டு வந்துடுவோம். இங்கே அப்படி இல்லை, நம்ம எது வேணும்னாலுமே ஷாப்பிங்க்கு கண்டிப்பாக பிளான் பண்ணி வர மாதிரி தான் இருக்கும். எப்படியும் 2-3 மணி நேரம் டைம் போயிடும். இப்போ மாஸ்க் போட்டிருந்தா மட்டும்தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க, கம்பல்சரி எல்லா பக்கமுமே. இங்கே வெயிட் எல்லாமே மோஸ்ட்லி எல்பியில் தான் போட்டிருப்பாங்க. ஒரு எல்பி 450 கிராம் கிட்ட வரும். இங்கே ரைஸ் எல்லா வெரைட்டிஸுமே நம்மளுக்கு கிடைக்கும். பொன்னி, பாஸ்மதி, சீரக சம்பா, பச்சரிசி எல்லாமே இருக்கும். இந்த 9 கிலோ பொன்னி அரிசி வந்து நம்மளுக்கு $20 வருது. ஒரு கிலோ அரிசியோட விலை பார்த்திங்கன்னா 165 ரூபா வரும். பொன்னி அரிசி மாதிரியே சோனா மசூரியும் இங்கே வந்து நிறைய பேர் வாங்குவாங்க. அதே மாதிரி கோதுமை மாவும் நம்மளுக்கு இங்கே எல்லா பிராண்ட்ஸுமே கிட்டத்தட்ட கிடைக்கும். ஆசீர்வாதிலேருந்து எல்லாமே கிடைக்கும். ஒரு கிலோ கோதுமை மாவு கிட்டத்தட்ட 100 ரூபா வரும். நான் ரொம்பவுமே மிஸ் பண்ணுறது நம்ம ஊர் தேங்காய் தான். இங்கே தேங்காய் சைஸ் நல்லா பெருசாக இருக்கும். ஆனால் இது உள்ள தேங்காய் ரொம்பவுமே ஆயிலியாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணும். நம்ம ஊரில் தேங்காய் திருவுனாலே தனியாக நான் கப்பில் போட்டு எடுத்து வச்சு சாப்பிட்ருப்பேன். ரொம்பவுமே மிஸ் பண்ணுறேங்க தேங்காவை. ஒரு தேங்காய் $2 வருது, அதாவது கிட்டத்தட்ட 190 ரூபா. வாசல் கூட்டுறதுக்கு ஈக்குமாரி கூட வச்சுருக்காங்க பாருங்கள். அதே மாதிரி இன்னொன்று நான் ரொம்ப மிஸ் பண்ணுறது சின்ன வெங்காயம் தான். இப்போ பார்த்துட்ருக்கிறது தான் இங்கே சின்ன வெங்காயம்னு கிடைக்கும். ஆனால் இந்த சைஸ் பார்த்தா கிட்டத்தட்ட நம்ம ஊர் பெரிய வெங்காய சைஸே வரும். இந்த ஷேலட்ஸ், இஞ்சி, அதுக்கப்புறம் பூண்டு மூணுமே வந்து $4 வரும் ஒரு எல்பி, அதாவது 450 கிராம் நம்மளுக்கு 300 ரூபா வருது. மற்றபடி பெரிய வெங்காயம் வந்து இங்கே விலை கம்மி தான். 450 கிராம் வந்து $1 வரும். இங்கே ஃபஸ்ட் டைம் யூஎஸ் வரும்போதே வந்து இந்தியன் ஸ்டோர் ஃபஸ்ட் டைம் வந்தப்போ இந்த பீக்கிங்காக சொரக்காயெல்லாம் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. வாங்கினதுக்கப்புறம் பில் பார்த்தா என்னது ஒரு சொரக்காய் 150 ரூபா வருதா அப்படின்னு எனக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ அப்படியே போக போக பழகிருச்சு. பீக்கிங்காக சொரக்காய், கத்திரிக்காய் இந்த மாதிரி நம்ம ஊர் காய்கறி எல்லாமே ஒரு எல்பி $2 உள்ளதாக இருக்கும். பீட்ரூட், கேரட், முட்டைக்கோஸ் இந்த மாதிரி காய்கறி எல்லாமே இன்னும் விலை கம்மியாக நம்மளுக்கு வந்து ஒரு எல்பி $1 தான். அது மாதிரியே நான் நம்ம ஊர்லேருந்து இங்கே ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறது வந்து கருவேப்பிலை. ஃபர்ஸ்ட் போயிருந்த இந்தியன் ஸ்டோரில் பார்க்குறப்போ கருவேப்பிலை தலை பார்த்தா வேப்பந்தலை மாதிரி இருந்துச்சு. அதுவும் பேக் வேறு ரொம்ப குட்டியாக 5 கொத்து தான் இருந்திருக்கும். இந்த ஒரு கவர் வந்து நம்மளுக்கு $1, அதாவது 75 ரூபா வருது. இங்கே பார்த்தீங்கன்னா வெங்காயத்தால், அதுக்கப்புறம் கொத்தமல்லி தலை அதெல்லாமே பரவாயில்ல, அதெல்லாமே வந்து நம்மளுக்கு 50 சென்ட்ஸ் தான், 37 ரூபா வரும். அதே மாதிரி முருங்கைக்காய் வந்து 450 கிராம் $6 போட்டிருக்காங்க, 450 ரூபா வருது. இங்கே தக்காளியும் வந்து ஆன் தி வைன் டொமேட்டோஸ் அப்படின்னு கிடைக்கும். அதுதான் வந்து நம்ம ஊர் நாட்டு தக்காளி மாதிரி அப்படியே டேஸ்ட் நல்லா அந்த புளிப்பு கிடைக்கும். அப்புறம் இந்த பச்சை மிளகாய் கண்டிப்பாக இங்கே வந்தால் வாங்கிட்டு போவோம். நம்ம ஊரில் மேக்ஸிமம் எல்லாருமே வீட்டில் வாழை மரம் வச்சுருப்போம். நம்ம வாழை இலையை காசு கொடுத்து வாங்கணுமா அப்படின்ட்டு நினச்சிட்ருப்போம். ஒரு வாழை இலையோட விலை வந்து $3, 260 ரூபா வருது. 5 வெத்தில் $1 கிடைக்குது. நம்ம ஊர் பாத்திரங்கள், அதுக்கப்புறம் வந்து மிக்சி, குக்கர் இந்த மாதிரி எது வேணுனாலுமே இங்கே கிடைக்கும். இந்த சின்ன கிண்ணம் வந்து $5, அதாவது 375 ரூபா போட்டிருக்காங்க. அமேசான்லேயே கூட நம்மளுக்கு வந்து நம்ம ஊர் பாத்திரம், மிக்சி, கிரைண்டர் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்தது வந்து நம்மளுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஸ்நாக்ஸ் செக்ஷன் தான். நம்ம ஊரில் கிடைக்கிற எல்லா ஸ்நாக்ஸுமே எல்லா பிராண்டுமே கிட்டத்தட்ட இங்கே இருக்கும். 10 ரூபா மில்க் பிக்கீஸ் வந்து இங்கே கிட்டத்தட்ட 60 ரூபா வரும். அதே மாதிரி 25 ரூபா ஹைடன்சீக் வந்து இங்கே 120 ரூபா வருது. இந்த சைடில் டீ, காஃபி எல்லா வெரைட்டிஸ் எல்லா பிராண்டுமே இருக்கும். முறுக்கு, மிக்சர் இந்த மாதிரி எல்லா ஸ்நாக்ஸுமே இருக்கும். ஆவரேஜாக 200 கிராம் வந்து $3 ரேஞ்ச் வரும், 225 ரூபா. இந்த செக்ஷனில் எல்லா பருப்பு வகைகள், சுண்டல், நிலக்கடலை அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். இது எல்லாமே ஆவரேஜாக ஒரு எல்பி $5, அதாவது 450 கிராம் வந்து 375 ரூபா வரும். இந்த பருப்பு வகைகளெல்லாம் வாங்குறதுனா இந்தியன் ஸ்டோரில் வாங்குறத விட நம்ம காஸ்கோவில் வாங்கினோம்னா இன்னுமே நம்மளுக்கு ரேட் கம்மியாக இருக்கும். அவங்களும் வந்து இந்தியாவிலேருந்து தான் இம்போர்ட் பண்ணுறாங்க.
இது டைரி செக்ஷன். பால் முட்டை எல்லாமே இங்கே கொஞ்சம் விலை கம்மியாக தான் எனக்கு தெரியும். நார்மலாக ஒரு லிட்டர் பால் 70 ரூபா வரும். முட்டையோட விலையும் ஒரு முட்டை 10 ரூபா கிட்ட தான் வரும். அப்புறம் இது வந்து ரவை, சேமியா, அவல் அதெல்லாம் இருக்கிற செக்ஷன். எல்லாமே வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான் இங்கே. 1 கிலோ ரவை 450 ரூபா கிட்ட வரும். இது ஊர்கா செக்ஷன். இதில் ஆவரேஜாக 500 கிராம் ஊர்கா வந்து 300 ரூபா வரும் நம்மளுக்கு. மசாலா வெரைட்டிஸ் வந்து 200 கிராம் வந்து இங்கே ஒரு $3 $225 கிட்ட வரும். ஊர்லேருந்து வரும்போதே அம்மா எல்லாமே கொடுத்துட்டாங்க, அதனால மசாலா அதிகமாக வாங்குறதில்ல. இந்த செக்ஷனில் நம்மளுக்கு சீரகம், கொத்தமல்லி, கருப்பையல், கடுகு அது எல்லாமே இந்த சைடில் இருக்குது. ஆயில் வந்து இங்கே விட நம்மளுக்கு இங்கே லோக்கல் ஸ்டோர்ஸில் வந்து கோல்டு ப்ரெஸ்ட் ஆயிலே வந்து நம்மளுக்கு இன்னும் கம்மியாக கிடைக்கும். இப்போ 2 லிட்டர் ஆலிவ் ஆயில் வாங்கினா 1000 ரூபா அப்படி தான் வரும். ஷாப்பிங் வீடியோ இதோட முடியுது. இது மாதிரியே இன்னும் நெக்ஸ்ட் வீடியோஸில் இங்கே வந்து டாலர் ட்ரீ இருக்குது, அது எது வாங்கினாலுமே $1 தான். வீட்டுக்கு தேவையான எல்லாமே இங்கே கிடைக்கும். அதே மாதிரி காஸ்கோ அங்கே ஹோல்சேலாக எல்லாமே கிடைக்கும். அந்த ஷாப்பிங் வீடியோஸும் நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.